வெண்மணியில் அந்த படுகொலை செய்யப்பட்ட 18 பல்லர்களுடைய தாய்மொழி என்ன? 26 பறையர்களுடைய தாய்மொழி என்ன? தமிழ். கொலை செய்த கோபாலகிருஷ்ண நாயுடு, பாலகிருஷ்ண நாயுடு, கோவிந்தராஜ நாயுடு, ராமமூர்த்தி நாயுடு, சீனிவாச நாயுடு, முத்துகிருஷ்ண நாயுடு, இவர்களுடைய தாய்மொழி என்ன? பேசுவார்களா? இவர்கள் விடுதலை பெற்ற கோபாலகிருஷ்ண நாயுடுவை வரவேற்கிறான் சிவாஜி கணேசன். ஜி கே மூப்பனார் நடிகர் சிவாஜி கணேசன் வரவேற்கிறாரு. நல்லவர்கள், சாதி ஆதிக்க வெறியர்கள், அவர்கள் கையில வந்து இந்த மண்ணும் இந்த அதிகாரமும் வந்து சிக்குது. அதனுடைய விளைவாக முற்று முழுதாக நிலங்களை வந்து தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லக்கூடிய அந்த மல்லர்கள் பல்லர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாகத்தான் நெல் உற்பத்தியாளர் சங்கம் ஒன்று உருவாக்கும். நெல் உற்பத்தி செய்யாதவர்கள் அந்த சங்கத்தினுடைய தலைவர். நெல் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் அதில் உறுப்பினர்களாக இருக்கணும்னு கட்டுப்பாடு. ஒரு திருட்டு கூட்டம் மண்ணையும் அதிகாரத்தையும் கையில் எடுத்துட்டு, அதாவது இந்த வேளாண்மைக்கு தொடர்பில்லாத கூட்டம் இவ்வளவு நிலங்களை வச்சிருக்கு. முனியினுடைய உடம்புல வந்து நான் பார்க்கிற போதும் 6-7 குண்டுகள் தடவி பார்த்தேன். துப்பாக்கி சூடுதை கோபாலகிருஷ்ண நாயுடுடைய துப்பாக்கி வச்சிருந்தாங்க. ஆமா, கோபாலகிருஷ்ண நாயுடுடைய வகைராக்கள் கோபாலகிருஷ்ண நாயுடு, பாலகிருஷ்ண நாயுடு, கோவிந்தராஜ நாயுடு, ராமமூர்த்தி நாயுடு, சீனிவாச நாயுடு, முத்துகிருஷ்ண நாயுடு. இல்ல, ஒரு இன போராட்டம் இருக்குது. இப்ப நம்ம கேட்கும்போது மல்லர் மீட்பு கழகத்தினுடைய நிறுவனர் செந்தில் மல்லர் அவர்களோடு பேச இருக்கின்றோம். கீழ் வெண்மணி படுகொலை குறித்து பல்வேறு தகவல்கள் இன்னும் மறைக்கப்பட்ட ஒரு நிலையில, கீழ் வெண்மணி பற்றிய களத்தில் நேரடியாக சென்று ஆய்வு செய்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்தும் கீழ் வெண்மணி படுகொலை குறித்தும் விரிவாக இந்த நேர்காணலில் நாம் ஆலோசி இருக்கின்றோம். வாருங்கள் அண்ணன். வணக்கம் அண்ணன். வணக்கம் தம்பி. கீழ்வெண்மணி படுகொலை அது குறித்த வந்து ஒரு வரலாற்று பார்வையோட புத்தகம் இதுவரைக்கும் வெளிவரல அப்படின்னு தான் சொல்லணும். களத்தில் நேரடியாக சென்று ஆய்வு செய்து ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கீங்க. அந்த புத்தகம் கள ஆய்வு குறித்த தகவல்களை சொல்லுங்கண்ணே. அதற்கு முன்பாக 1968 டிசம்பர் 25 இதே நாளில் வெண்மணியில் 44 நெல்மணிகள் கோபாலகிருஷ்ண நாயுடு என்கிற ஒரு கொடியவனால் தீயிட்டு கொளுத்தப்பட்ட நாள் இன்றைக்கு அந்த போராளிகளுடைய 55ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த நினைவு நாளில் எமது உறவுகளோடு சேர்ந்து மல்லர் மீட்பு களமும் தமிழர் குடிகள் கூட்டமைப்பும் வெண்மணி போராளிகளுக்கு வீர வணக்கத்தை இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் செலுத்துகிறோம். வெண்மணி படுகொலை அரங்கேறியுவதற்கு இது திடுமென அரங்கேறும். இதுக்கு நீண்ட நெடிய ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்குது. குறிப்பாக அந்நிய மொழிக்காரருடைய படையெடுப்பு, அது செஞ்சி நாயக்கர் படையெடுப்பு, தஞ்சை நாயக்கர் படையெடுப்பு, மதுரை நாயக்கர் படையெடுப்பு, இதை ஒட்டித்தான் இந்த நில உரிமைகள் மண்ணின் மக்களிடமிருந்து பறிக்கப்படுகிற அந்த அரசியல் வந்து அரங்கேற்றப்படுது. அந்த வகையில் தஞ்சை நாயக்கர் படையெடுப்பை ஒட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்கள் மண்ணின் மக்களிடமிருந்து அடுக்கடுக்காக வந்து பறிக்கப்படுது. அது பிற்காலத்தில் இந்த ஆங்கிலேயர் ஆட்சியிலும் ஜமீன்தார் ஆட்சி முறை இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் மிட்டாதாரர் மிராசுதாரர் என்கிற அந்த வகைப்பாட்டு அரசியலில் அந்நிய மொழிக்காரர்கள் அவர்களுக்கு வாழுருவுகிற புல்லுருவிகள் கருங்காலிகள் ஆகிய சாதி வெறியர்கள், சாதி ஆதிக்க வெறியர்கள், அவர்கள் கையில வந்து இந்த மண்ணும் இந்த அதிகாரமும் வந்து சிக்குது. அதனுடைய விளைவாக முற்று முழுதாக நிலங்களை வந்து தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லக்கூடிய அந்த மல்லர்கள் பல்லர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து இழக்கிறாங்க. இல்லை, இவர்கள் வருகைக்கு முன்னாடி வந்து அவர்கள்ட்ட தான் நில உரிமைகள்லாம் இருந்தது சொல்லல. அதாவது உழைப்பவனுக்கு உழுவவனுக்கு தானே நிலம் சொந்தமாக இருக்க முடியும். கடல் யாருக்கு சொந்தமாக இருக்க முடியும்? அந்த கடற்பரப்பில் கடல் தாயை வந்து வணங்கி மீன்பிடி தொழிலை வந்து செய்யக்கூடிய நெய்தல் நில மக்களுக்கு தானே அந்த கடல் சொந்தமாக இருக்க முடியும். கண்டிப்பா அவர்களை கடலின் மக்கள் என்றுதானே நாம் வந்து சொல்லுகிறோம். அதே மாதிரி மண்ணின் மக்களான நெல்லின் மக்களான மருத நில மக்கள் யாரு? மல்லர்கள். அவர்களுக்கு தானே இந்த நிலம் சொந்தம். எங்கேயோ இருந்து ஆந்திராவில் இருந்து அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுக்கு இப்படி சொந்தமா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும் இந்த நிலம்? இப்ப அவர்கள் கையில வந்து அந்த நிலங்கள் ஆமா சிக்கிருக்குல்ல. இதனுடைய விளைவுதான் இந்த படுகொலை.
நிச்சயமாக இந்த அந்த காலகட்டங்களில் வந்து பண்ணை அடிமைகளாக ஆக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிருக்கீங்க. அங்கே வந்து அவங்களுக்கு தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விதத்தெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கு. எந்த மாதிரியான தண்டனைகள்லாம் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு? அதான், நிலம் முற்றிலுமாக இந்த மக்கள்கிட்ட கிடையாது. அடுத்து வீடுகள் குடிசைகள் தான். அந்த குடிசைகள் இருக்கக்கூடிய நிலமும் மிட்டாதாரர் மிராசாரருடைய நிலங்களில் தான் அந்த குடிசைகள். இவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் உரிமைகளும் கிடையாது. அவர்கள் திருமணம் செய்ய கூட அவங்க விரும்பி போய் பக்க வேற ஒரு சொந்தங்கள்ல வந்து செய்யக்கூடாது. ஏன்னா அந்த அந்த உறவு வலைப்பினர்களை வந்து அவங்க வெட்டி எறிஞ்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு இவர்கள் வந்து வேறு எந்த இடத்துக்கும் வந்து சென்று தொடர்புகளை ஏற்படுத்திடக்கூடாது என்பதற்காக அந்த இடத்தை விட்டு வெளியில போகக்கூடாது. திருமணம் என்பது இவர்களுடைய அனுமதியில் தான் நடக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முறைதான் சுடுசோறு, வெறும் கத்திரிக்காய் இல்ல, உணவு வகைகளை கூட தீர்மானிச்சிருக்கிறான். காலையில 5 மணிக்கு வயல்ல இறங்கணும், இரவு 6 மணி வரைக்கும் வயல்காட்டுல வேலை செய்யணும். அதாவது ஒரு மிருகங்களைப் போல, அடிமை மாடுகளைப் போல வந்து நடத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த மண்ணின் மக்கள். ஆண்டுக்கு ஒரு முறைதான் கறி சோறாம். எவ்வளவு பெரிய கொடுமை! அதாவது சுகபோக வாழ்வு வாழ்வதற்காக ஒரு ஒரு திருட்டு கூட்டம் மண்ணையும் அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு, அதாவது இந்த வேளாண்மைக்கு தொடர்பில்லாத கூட்டம் இவ்வளவு நிலங்களை வச்சிருந்தது. இதுல கோயில் நிலங்கள் வேறு, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிலங்களை வேளாண்மைக்கு தொடர்பில்லாத ஒரு கூட்டத்துக்கு அந்த நிலங்கள் சிக்கியிருக்குது. வேளாண்மையை குலத்தொழிலாக கொண்ட இந்த மள்ளர் எனும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அந்த பகுதியில் வழங்கக்கூடிய பட்டம் வயல்காரன்கிற பட்டம். வாய்க்காரன் சொல்லாடல்ல இருக்கும். சரி, வயல்காரனுக்கு வயல் இல்லை, இப்ப வயல் இடம்தான். வேளாண்மைக்கு தொடர்பில்லாதவன்ட்ட வந்து வயல்கள் எப்படி சிக்கியது? இதை பற்றி யாருமே வந்து கருத்தாடலோ இந்த நாட்டினுடைய அரசியலில் கிடையாது. நிச்சயமாக இப்ப இவர்கள் பண்ணை அடிமைகளாக இருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து அந்த கீழ்வெண்மணி படுகொலையினுடைய அந்த சாரம்சமே பார்த்தீங்கன்னா, அறப்படி நெல் உயர்வா கேட்டாங்க அப்படின்ற ஒரு விதத்துல தான் வந்து இன்னை வரைக்கும் சொல்லப்படுது. இப்போ இவர்களுக்கு எப்படி அந்த எழுச்சி ஏற்படுது? இல்லை, அதாவது வந்து ஆங்காங்கே வந்து போராட்டங்கள் வெடிக்கு. இன்னொரு பக்கத்தில் வந்து மாவீரன் களப்பால் குப்புசாமி தேவேந்தரருடைய வீரம் செறிந்த விடுதலை போராட்டம், அதாவது சவுக்கடி கொடுக்கறது, சொல்றதை கேட்டு உழைக்கலாம். சாணிப்பாலை வந்து எதிர்த்து பேசுனா சாணிப்பாலை வந்து ஊத்துறது வாயில, மரத்துல கட்டி வச்சு பயங்கர அடக்குமுறை கொடுமுறை, முழுக்க முழுக்க கொடூரமான அடக்குமுறைகளை கையாளுங்க. அதற்கு எதிராக எதிர்த்து அடிக்கிறாரு களப்பால் குப்புசாமி. அவர் வந்து வழக்கு சிறைப்படுத்தப்பட்டு அவர் வந்து திருச்சி சிறையில் நினைக்கிறார். அவர் வந்து நஞ்சு வச்சு, மெது நஞ்சு வச்சு கொன்றாங்க. அங்க உள்ளவங்க வந்து அவர் அது போல வாட்டக்குடி இரணியன் பண்ணை அடிமை முறையை எதிர்த்து தகர்க்கிறாங்க. வாட்டக்குடி இரணியனும் சாம்பவனுடைய சிவராமனும் அகமுடைய சமூகத்தை சார்ந்த உண்மையான மண்ணின் மக்களுடைய விடுதலைக்கான போராளிகள். அப்ப இது போன்ற களங்கள் அங்கங்க இருக்குது. சிக்கல்ல பக்கரின் ஒரு மள்ளரை வந்து கொலை செஞ்சாங்க, அதற்கு எதிரான எழுச்சி. இங்க வந்து வெண்மணியில என்ன நடக்கு? வெண்மணியில வந்து அது அரசியலாக மாறுது. அன்றைக்கு வந்து உண்மையான கம்யூனிஸ்ட போராளிகள் வந்து களம் கண்ட காலம் தொடக்கத்தில். அதாவது கம்யூனிஸ்ட் எப்ப போலித்தனமா மாறுதுன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு பிளவுபடுது, இடது வலதாக உடைகிற போதுதான். அதற்கு பின்னாடி முழுக்க முழுக்க அது வந்து போலித்தனமாக வியாபாரத்தை நோக்கமாக கொண்ட கட்சியாக அது வந்து மாறுது. அதற்கு முன் தொடக்க காலத்தில் இருந்தவர்கள் உண்மையான போராளிகள். அந்த காலகட்டத்தில் வந்து இவர்கள் வந்து இந்த மக்களுக்கு, வெண்மணி மக்களுக்கு வந்து ஆதரவாக நின்று விவசாய தொழிலாளர் சங்கத்தை உருவாக்குறாங்க. இதுக்கு மாற்றாக வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாகத்தான் நெல் உற்பத்தியாளர் சங்கம் ஒன்று உருவாக்கப்படும். நெல் உற்பத்தி செய்யாதவர்கள் அந்த சங்கத்தினுடைய தலைவர்கள். நெல் உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் அதுல உறுப்பினர்களா இருக்கணும்னு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் வெண்மணியில வந்து எங்களுக்கு இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வேண்டும் அப்படிங்கிற குரல் வந்து ஓங்கி ஒலிக்குது. நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு மறுக்க. நெல் உற்பத்தியாளர் சங்கம் வந்து
நான் இவங்க யாரு காங்கிரஸ் தலைமையில் நடக்குது இல்லையா. ஆமா, இப்போ அவங்க அதில் வந்து முதல் முதல்ல வந்து நடக்கக்கூடிய அந்த தலைமைக்கு வந்து சிவாஜி கணேசன் தலைமை இருக்கிறதா வந்து இதில் குறிப்பிட்டிருக்கீங்க. ஆமா, சிவாஜி தலைமை இருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து கோபாலகிருஷ்ண நாயுடு அந்த சங்கத்துக்கு தலைமை இருக்கையில தான் ஊர் ஊருக்கு நெல் உற்பத்தியாளர் சங்க கொடி ஏத்தணுங்கிற அரசியலை வந்து அவங்க முன்னெடுக்கிறாங்க. அப்பதான் வெண்மணியில வந்து விவசாய தொழிலாளர் சங்க கொடி, கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த கொடி வந்து ஏறுது. அப்ப அந்த கொடியை நீ இறக்குன்றாங்க, ஏற்றக்கூடாது, இந்த கொடியை ஏற்று அப்படிங்கிற இவங்க கூலி உயர்வு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிற போது அது வெறும் கூலி உயர்வு போராட்டம் கிடையாது, அது மண்ணுரிமைக்கான போராட்டம். மண்ணை இழந்ததால் ஏற்பட்ட நிலை, அதிலிருந்து நீங்க அதை பார்க்கணும், வரலாற்று தொடர்ச்சி, வரலாற்று தொடர்ச்சியா பார்க்கணும். அப்ப அந்த போராட்டத்துல வந்து நீங்க வேலைக்கு போராட்டம் நடத்தியதால் 20 ரூபா தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுக்கணும்றாங்க. அதையும் அன்னைக்கு வந்து வீடு வீடுக்கு வசூல் பண்ணி தையன்கிற ஒருத்தர் மூலமாக அந்த தொகையை வந்து கொடுத்து அனுப்புறாங்க. அவரை வந்து அடிச்சு தாக்கி விரட்டிட்டு நீங்க வந்து 125 ரூபா வேலைக்கு வராதுக்கும் சங்கத்தில் சேரணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. சங்கத்தில் சேரணும், அதுக்கு 125 ரூபா, 250 ரூபா நீங்க கொண்டு வரணும்னு சொல்லி உத்தரவு போடுறாங்க. அதை வந்து வெண்மணி மக்கள் அதற்கு எதிர்நிலை எடுக்கிற போது அந்த ஊரினுடைய தலைவர் முத்துசாமி என்பவரையும் அந்த ஊரினுடைய நாட்டாமை முனியன் என்பவரையும் கடத்தி கொண்டு போய் ராமகிருஷ்ண நாயுடுங்கிற ஒரு வீட்டில் வந்து அடைச்சு வைக்கிறாங்க. ரெண்டு பேரை அடைச்சு வைக்கிறாங்க. இதற்கு மேல் நாம வந்து போராடாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற மக்கள் வந்து அந்த நாயகருடைய வீட்டை அடிச்சு நொறுக்கி அந்த முனியனையும் முத்துசாமியும் வந்து மேட்டுட்டு போயிறாங்க. அதில் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபம். இதுவரைக்கும் அடிமையாக இருந்தவர்கள் பண்ணை அடிமையா இருந்தவன் இப்ப வந்து எதிர்த்து வீடு புகுந்து அடிச்சு அவங்களுடைய ஆட்களை வந்து தூக்கிட்டு போற அளவுக்கு வந்து பண்ணிட்டான். கூட்டத்துக்கு இவங்களை வந்து எரிச்சு சாம்பல் ஆக்கணும் அப்படிங்கிற செய்தி அவன் மேடையில பேச ஆரம்பிக்கிறான். கோபாலகிருஷ்ணன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆமா, இவங்களை இதுக்கு மேல அடக்கூடாது, இவங்களை கொளுத்திடணும், பள்ளப்பைகளை வந்து இதுக்கு மேல வந்து நம்ம வந்து வளர விட கூடாது, இது அப்படியே பேசுறான் மேடையில பேசுறான். இந்த சூழ்நிலையில் அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர்கள் வந்து மத்திய மாநில அரசுக்கு கடிதம் எழுதுறாங்க. அண்ணாதுறை ஆட்சி 1968 அண்ணாதுறை ஆட்சியில் கருணாநிதி உள்துறை அமைச்சர் நினைக்கிறேன். கடிதம் எழுதியில அண்ணாதுறையினுடைய பதில் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்க போறது கிடையாதுன்னு வசனம் எழுதுறாரு. எங்களாட்சியில் அப்படியெல்லாம் நடந்துருமா வசனம் எழுதுறாரு. பொருட்படுத்தல, காவல்துறை பாதுகாப்பு வேணும்ன்றாங்க, பாதுகாப்பு இல்லை. ஆனால் இதையெல்லாம் வந்து தெரிந்து கொண்டு காவல்துறை துணைக்கு வச்சுக்கிட்டு தான் இந்த படுகொலை வந்து அரங்கேறுது. காவல்துறை உடனே இந்த மாதிரி நடக்குதா? நாயக்கருடைய பண்ணை வேலைக்கு போயிட்டு வர்ற பக்ரிசாமி பிள்ளை என்கிற ஒரு நபர் வந்து வெண்மணிக்குள்ள போய் நீங்க எப்படி கோபாலகிருஷ்ணன் எதிராக நீங்க வந்து பேசலாம்னு சொல்லி ஒம்பு பண்றான். ஒம்பு பண்ணையில அவன் மக்கள் வந்து அவனை தாக்குறாங்க, தாக்கி பிடிச்சி கட்டி வைக்கிறாங்க, தென்னமரத்துல கட்டி வைக்கிறாங்க. தண்ணி கேட்கலாம், தண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அடி குலமானதுனால அவனால உயிர் பிழைக்க முடியல, இறந்துறான், இல்ல செத்து போயிறான். செத்து போன உடனே எங்க அடியால நீ ஏன் ஊருக்குள்ள போற, அந்த ஊருக்குள்ள ஒரு ஊருக்குள்ள போய் ஒம்பு பண்ற, அடிச்சு கொண்டோடனே கோபாலகிருஷ்ணனோட ஏனால எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இருந்து நாயக்கர்களை திரட்டிட்டு போய் வெண்மணிக்குள் புகுந்து எல்லா குடிசைகளையும் தீ வச்சு கொளுத்துறாங்க. வெறியாட்டம் ஆடுறாங்க, வெறியாட்டம் ஆடுறாங்க. பல குடிசைகள் வந்து தீ வச்சு கொளுத்தப்படுது. வெண்மணியினுடைய ஒரு களம், அதற்கு இந்த பக்கம் வந்து ஒரு அன்றைக்கு இருந்தது ஒரு 20 வீடுகள் பக்கம் இருந்திருக்கு, பரையர் சமூகம் வாழக்கூடிய வீடு. இந்த பக்கம் வந்து ஒரு 20 வீடுகள் பள்ளர் சமூகம் வாழக்கூடிய பகுதி. அங்கு தாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்கலாம் இங்க வந்திருக்காங்க. இங்க உள்ள மக்கள்லயும் கொஞ்சம் பெரிய குடிசை வந்து ராமையாவின் குடிசை, இந்த ஊரினுடைய கடைசி பகுதியில் இருக்கு. அந்த குடிசைகள் எல்லோரும் போறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு வெளியில அந்த குடிசையை கட்டி உள்ளக்க வந்து தீய வச்சு விட்டுறாங்க, கதவை தாழ்வா போட்டு உள்ள தீய கொடுத்துறாங்க. அதுல முனியன் தான் வந்து உள்ள இருந்து ரெண்டு பேரை தூக்கி வெளியில எரியறாரு. அதில் ஒரு குழந்தை வந்து வெட்டி உள்ளக்க போடுறாங்க, வெட்டி தீக்குள்ள போடுறாங்க. வெளியில ஏறி தப்பிச்சு போகல, முனியனுக்கெல்லாம் அடி காயம். அதுல இருந்து தப்பிச்சு போய் தான் அவர் காவல் நிலையத்துல வந்து ஒரு ஆசிரியருடைய மிதிவண்டியில போய்
புகார் கொடுக்கிறாரு. 44 பேர் அன்னைக்கு வந்து அந்த உள்ள இருக்கிறவங்க வந்து அப்படியே எரிச்சிடுறாங்க, உள்ளே வச்சு முழுசா கட்டி எரிச்சிடறாங்க. 18 பள்ளர்கள், 26 பறையர்கள் என 44 தமிழர்கள் கோபாலகிருஷ்ண நாயனுடைய கும்பலால் வந்து எரித்து படுகொலை செய்ய. இப்ப இந்த விஷயத்துல வந்து முழுக்க முழுக்க பள்ளர்கள் தான் அதுல. இப்ப மருதம்மாள் ஒரு 25 வயது பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருக்காங்க, மார்புல பால் கொடுத்த மாதிரியே தன்னுடைய குழந்தையை கட்டி பிடிச்ச மாதிரியே கருகி கிடந்த அந்த காட்சி. இதெல்லாம் வந்து இந்த படுகொலை வந்து அரங்கேற்றிய கோபாலகிருஷ்ண நாயுடு. முனியன் வந்து காவல் நிலையத்துல தேவூர்ல நிக்கிறாரு, அவர் இருக்கல இவரும் போய் எங்க ஆள் பக்கிரிசாமி பிள்ளை வந்து கொலை செஞ்சுட்டு வெண்மணிக்காரங்க அவங்க குடிசைகளை அவங்களே தீ வச்சுக்கிட்டாங்க சொல்லிட்டு புகார் கொடுக்குறான். இவரை மறுபடியும் வந்து அந்த வழக்கையும் பதிவு செய்யறாரு. படுகொலைக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து குப்பண்ணன் வந்து 10 ஆண்டு வந்து கடுங்காவல் தண்டனை கொடுக்கிறார். கோபாலகிருஷ்ணனுடைய வகைராக்கள், அதாவது கோபாலகிருஷ்ண நாயுடு முதன்மை குற்றவாளி, அதுக்கடுத்து பாலகிருஷ்ண நாயுடு, கோவிந்தராஜ நாயுடு, ராமமூர்த்தி நாயுடு, சீனிவாச நாயுடு, முத்துகிருஷ்ண நாயுடு என்று 8 பேருக்கு வந்து 10 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை கொடுக்கிறாரு. அவன் வந்து மேல்முறையீடு போறான். மேல்முறையீடு போய் 1973 1973 விடுதலை பெறான். கீழ்மை நீதிமன்றத்துல வந்து நீதிபதி குப்பண்ணன் இந்த தண்டனையை கொடுக்கிறாரு. 70 73 வெங்கட்ராமன் மகாராஜன் என்கிற நீதிபதிகள் வந்து அநீதி இழைத்து அந்த குற்றவாளியை வந்து விடுதலை செய்யறாங்க. விடுதலையான குற்றவாளியை சிவாஜி கணேசன் வரவேற்கிறார். விடுதலைக்கு வந்து என்ன காரணம் வந்து நீதிபதி சொல்ற காரணம் என்பது அவர் கார் வச்சிருக்கிறாரு, அம்பாசிடர் கார் வச்சிருக்கிறாரு. கார் அவர் வந்து இறங்கி வந்து தீய வச்சா கொளுத்த போறாரு, அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டாரு. எப்படி தீர்ப்பு நீதிபதி அப்படி சொல்றாங்க, நீதிபதி சொல்றான். அப்ப வந்து உங்களுக்கு அந்த விடுதலை பெற்ற கோபாலகிருஷ்ண நாயுடுவ வரவேற்கிறான் சிவாஜி கணேசனும் ஜி கே மூப்பனார். நடிகர் சிவாஜி கணேசன் வரவேற்கிறாரு, நல்லவர். ஜி கே மூப்பனார்ங்கிற ஒரு நல்லவர். இவங்களாம் அரசியல் வந்து மக்கள் துண்டாற்றி வரலாறா மாறிட்டாங்க. மூப்பனார் பேர்ல அந்த அரசு, திராவிட அரசு வந்து அவங்க பாலத்துக்கு பேர் வச்சிருக்கிறான். சிவாஜி கணேசனுக்கு சிலை வைக்கிறாங்க. நிச்சயமா நிச்சயமா, எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. அதை விட கொடுமை கருணாநிதி கோபாலகிருஷ்ண நாயுடு கூப்பிட்டு கோபாலபுரத்துல திருந்து வச்சு வரவேற்கிறாரு. இல்ல இது உண்மையா? எல்லாமே உண்மை, எல்லாமே உண்மை. நான் பொய்ய கதையா சொல்றோம். வரலாற்றில் நடந்த துயரங்களை, துன்பங்களை, கொடுமைகளை, கொடூரங்களை தான் நான் பதிவு செய்யறேன். எவ்வளவு மோசடியா இருக்க இந்த மாதிரியான இந்த இந்த நிகழ்வுக்கு இதை வந்து இது ஒரு கண் துடைப்புக்கு ஒரு கணபதி பிள்ளை ஆணையம், நீதி விசாரணை ஆணையம் ஒண்ணு போடுறாங்க. அந்த விடுதலை செய்த நீதிபதிகள் 2 பேர் சொன்ன அதே தீர்ப்பை வந்து வாந்தி எடுக்குது கணபதி பிள்ளை ஆணையம். அந்த விடுதலை வந்து உறுதிப்படுத்துறாங்க அவங்க, விடுதலை வந்து நியாயம் கற்பிக்குது. இதுதான் வந்து வெண்மணி 44 பேர் எரிச்சு கொண்டதுக்கு எந்த விதமான தண்டனையும் அவங்களுக்கு கிடையாது, எந்த தண்டனையும் கிடையாது. 12 பேர் துப்பாக்கி சூட்ல படுகாயம். முனியனுடைய உடம்புல வந்து நான் பார்க்கிற போதெல்லாம் 6-7 குண்டுகள் தடவி பார்த்தேன். யார் நடத்தின துப்பாக்கி சூடுதை? கோபாலகிருஷ்ண நாயுடுனுடைய வகைராக்கள், அவர்கள் துப்பாக்கி வச்சிருந்தாங்க. ஆமா, கோபாலகிருஷ்ண நாயுடுனுடைய வகைராக்கள், கோபாலகிருஷ்ண நாயுடு, பாலகிருஷ்ண நாயுடு, கோவிந்தராஜ நாயுடு, ராமமூர்த்தி நாயுடு, சீனிவாச நாயுடு, முத்துகிருஷ்ணன் நாயுடு. இல்ல ஒரு இன அழிவு போராட்டம் இருக்குது. இப்ப நம்ம கேட்கும்போது அதைத்தான் நம்ம சொல்றோம், நாயக்கராட்சியினுடைய நீட்சி தான் வெண்மணி படுகொலை. அப்ப இந்த இதற்கு வந்து எந்தவித நீதியும் இல்லை, எந்தவித நீதியும் பெற முடியல. அரசியல் முழுவதும் அண்ணாதுறையிலிருந்து, கருணாநிதியிலிருந்து, மூப்பனார், சிவாஜி கணேசன் எல்லோருமே கோபாலகிருஷ்ணன் எனக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதை விட கொடுமை என்னன்னா, சமூக நீதி காவலன், பகுத்தறிவு பகலவன் சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர்னு ஒரு மாபெரும் புரட்சியாளர் இருக்காரா, அந்த புரட்சியாளரே கோபாலகிருஷ்ண நாயுடுனுடைய கொலையை, அந்த கொலை குற்றவாளியை கண்டிக்கல. இல்ல அவருக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவா தானே இருந்தாங்க. நீங்க அவருடைய அறிக்கையை பாருங்க, நான் பதிவு செஞ்சிருக்கிறேன்.
கம்யூனிஸ்டுகள் வந்து இந்த தொழிலாளர்கள் எப்படி வாழணும்னு சொல்லித்தரலையா, அதாவது அடிமையாக வாழ்றதுக்கு சொல்லித்தரலையா, மிராசர்களுக்கு எதிராக போராட தூண்டி கலவரங்களை உண்டு பண்ணி திமுக ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு இந்த நாகப்பட்டினத்துல வந்து இந்த கலவரங்களை தூண்டி விட்டாங்க. அதுல 42 பேர் இறந்து போயிட்டாரு. எப்படி தன்னால இறந்து போயிட்டாங்களா? இல்ல, இதை வந்து பெரியார் பதிவு பண்றாரு. இப்படி ராமசாமி நாயக்கர் பதிவு செய்யறாரு. அந்த ராமசாமி நாயக்கரை தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கான். எங்களுடைய வழிகாட்டி, பகுத்தறிவு பகலவன், சமூக நீதி காவலன், என்ன கொடுமை இது, என்ன கொடுமை! நிச்சயமா பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் வந்து பெரியார் நிக்கல அப்படிங்கறதான். என்றைக்கும் பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிக்கல. பாதிப்பை தருகிறவன் பக்கம் தான் ராமசாமி நாயக்கர் வரலாறு நடுகளில் நிக்கிறார். இதுதான் வரலாறு. அதை பற்றி நம்ம தனியாவே பேசுவோம். வெண்மணி படுகொலையை கண்டிக்கவில்லை. கோபாலகிருஷ்ண நாயுடுவை கண்டித்து கோபாலகிருஷ்ண நாயுடுனுடைய பெயரை கூட உச்சரிக்கவில்லை இந்த ராமசாமி நாயக்கர். தானாட விட்டவன் தன் தசையாடும். தன் இனத்தினுடைய கொலையாளியை காப்பதற்கு அரசியல் நடத்திய ஒரு மொழி பாசத்தோட தான் நடந்துகிட்டாங்க. மொழி இனப்பாசம் வேற என்ன பாசம், வேற என்ன பாசம்? இல்ல, அவங்களாம் பொதுவானவங்க, பொதுவான பார்வை. அது மட்டும் அப்படிலாம் கிடையாது தம்பி. நீங்க திராவிட அரசியலை பற்றி நீங்க சரியா புரிஞ்சுக்கல. வெண்மணி படுகொலையில ஒரு கண் துடைப்புக்கு கூட ஒரு கண்டனத்தை ராமசாமி நாயக்கர் எழுப்பல. அதே போல தாமிரபரணி படுகொலை 17 தமிழர்கள் தெலுங்கு கருணாநிதியினுடைய ஆட்சியில, அதுக்கு முன்னாடி அந்த குறிஞ்சங்குளம் படுகொலை, முதுகுளத்தூர் கலவரத்தெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தானே. எந்த ஆதரவும் சும்மா வேணா தூண்டி விட்டு போவாங்க. ஆதரவு இருந்து என்ன செஞ்சாங்க? அப்படியே எதிர்வினை செய்யறதுக்கு அப்படியே வந்து ஆயுதங்களை கொடுத்தாங்களா, இல்ல பண உதவி செய்தார்களா, அப்படி இல்ல உணவு பொருளை கொண்டு, பொருளை பாதிக்கப்பட்ட கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து பொருள் எல்லாம் எதுவும் கிடையாது. வெண்மணி படுகொலை வந்து நடந்த மறுநாள் அந்த மண்ணுக்கு வீரத்தாய் கிருஷ்ணமன் மல்லத்தியார் போறாங்க, ஐயா ஜெகநாதனோட போறாங்க, பூமிதான இயக்கத்தில் இருந்தவர்கள் அங்க போய் துணிமணிகளையும் அரிசி பருப்புகளையும் கொண்டு போறாங்க. காவல்துறை தடுக்குது. அவங்களுக்கு வந்து வெண்மணிக்குள்ள வந்து அந்த அம்மா போய் சோறு கொடுக்க கூடாது, மக்களுக்கு துணிமணிகள் கொடுக்க கூடாது, குடிசைகள் எரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த மக்களை சந்திப்பதை காவல்துறை தடுக்குது. இதுதான் திராவிட ஆட்சியாளர்கள் அன்னைக்கு செஞ்சது. அதை மீறி சீறி பாஞ்சு அம்மா உள்ள போய் அத்தனை பேர் குடும்பத்திற்கும் வந்து முதல்ல பசிய மத்தினாங்க. உணவுப் பொருட்களை கொடுத்து அவர்களுக்கு உடைகளை கொடுத்தாங்க. அங்கேயே உட்கார்ந்தாங்க. வெறும் ஆறுதல் இல்லை, அங்கேயே உட்கார்ந்தாங்க. உழவனின் நில உரிமை இயக்கம், அதுக்கு ஆங்கிலத்துல வந்து லாப்டின் சுருக்கிறது. அந்த நிலவனின் உழவனின் நில உரிமை இயக்கத்தை கட்டமைத்து நில உச்ச வரம்பு சட்டத்தை பயன்படுத்தி இந்த விட்டாதாரர் மிராசுதாரர்னு சொல்லக்கூடிய அடாவடி பெருகுள்ளவர்களிடமிருந்து சட்ட வழியிலே அரசியல் வழியிலே போராட்டங்களை நடத்தி வழக்குகளை சுமந்து, ஏன் ஒரு போராட்டத்திலாம் ஐயா பல இடங்களை கிணறு வெட்டி கொடுக்குறாங்க, நிலங்களை பெற்றுக் கொடுக்குறாங்க. அந்த போராட்டங்களில் ஐயா ஜெகநாதனுக்கு வந்து மண்டை உடைபடுது, சிறைப்படுதாங்க. அதையெல்லாம் மீறி 3 ஆண்டுகளில் வெண்மணியில் உள்ள அத்தனை குடும்பத்திற்கும், அத்தனை குடும்பத்தையும் குடும்பத்திற்கும் 1 ஏக்கர் நிலம் பெண்கள் பேர்ல பதிவு செய்யறாங்க. ஏன்னா இவன் ஆண்கள்னா வந்து அன்னைக்கு என்ன குடிக்க பழக்கப்படுத்தி கூத்துக்கு வந்து செலவு பண்ணாங்களாம். அதை தவிர்ப்பதற்கு பெண்கள் பேரில் அந்த நிலத்தை கொலைவடி அவன் போய் வித்துடக்கூடாதுல. நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா இது எல்லாமே எனக்கு கிருஷ்ணமால் சொன்ன செய்தி. ஓ, நேரடியாவே பேசுறீங்க. அம்மாவோட பல ஆண்டுகள் நாங்கள் தொடர்புல இருக்கோம். இப்ப வரைக்கும் நான் அடிக்கடி அம்மாவை சந்திப்பேன். அவங்க வந்து இங்க ஐயங்கோட்டை பகுதியில இருந்து போனவங்க. அவங்களுக்கு, ஆமா, அவங்களுக்கு வந்து அந்த உந்துதல் என்பது அவங்க 8வது படிக்கையிலே தெய்வேந்திர குல வேளாளர் மகாசன சங்கத்தினுடைய தலைவர் மாவீரன் பாலசுந்தரராஜ் அவர்கள் 1936 கோட்டூரில் தெய்வேந்திர குல வேளாளர் மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டை பார்க்கறதுக்கு அம்மா கிருஷ்ணமால் போறாங்க. இன்னொரு முறை மதுரையில வச்சு மங்கம்மாள் சத்திரத்துல வச்சு அரையன் 307 நினைக்கிறேன், 107 அங்க வச்சு சந்திக்கிறாங்க. சந்திச்சு தலைவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதுவும் கிருஷ்ணமால் எல்லாமே அம்மா சொன்ன செய்தி. அப்படி அங்க இருந்து நில உச்சவரம்பு சட்டத்தை பயன்படுத்தி சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் நடத்தி 13,000 ஏக்கர் நிலங்கள் மிராசாரர்கள் இருந்து எடுத்து வெறும் தேவேந்திர உல வேளாளருக்கு மட்டும் கொடுக்கல, பறையர் சமூகத்திற்கும் இன்ன பிற அகமுடையார் பல்வேறு சமூகம்
நாம் பிராமணர் பிராமண பெண்மணிக்கே ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கோம் அம்மா என்று சொன்னாங்க. நிலம் இல்லாத பிராமணர்களுக்கும் நாங்கள் நிலம் கொடுப்போம், எந்த சாதி வேறுபடும் இல்லாமல் நாங்க. அதுதான் உண்மையான கூட்டுடைமை மாற்றம் இல்லையா? ஆமா, இதுல துரும்பை கூட இவர்கள் அசைக்கல. அந்த பொது உடைமை கட்சி, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், இவங்க வந்து ஒரு துரும்பை கூட அசைக்கல. யாருக்கும் எந்த உரிமையும் பெற்றுத்தரல. மக்களுடைய வாக்குரிமையை பெற்றுக்கொண்டு அதிகாரத்திற்கு போய் இந்த மக்களுக்கு எதிராக இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்காங்க. இதைத்தான் இவர்கள் செய்தார்கள். எனவே கிருஷ்ணபால் மல்லத்தியார் வந்து ஒரு ஒரு மாபெரும் மாற்றத்தை அந்த மண்ணிலே வந்து நிகழ்த்தி இந்த மக்களுக்கு வாழ் உரிமையை மீட்டெடுத்து கொடுத்தார், இந்த மக்களுக்கு மண் உரிமையை மீட்டெடுத்து கொடுத்தார். இது வரலாற்றில் வந்து இருட்டடிப்பு செய்யப்படுறது கண்டிப்பா. இது வந்து உலகத்துக்கு வந்து இது வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஒரு அரசியல். நிச்சயமா, நிலம் இல்லாதவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றமா வந்து 13,000 பேருக்கு வந்து நிலத்தை அடிப்படையை மாற்றிருக்காங்க. வெண்மணியை போல் இன்னொரு இனிமேல் இப்படி ஒரு நிகழ்வே நடக்க கூடாது அப்படின்னா நீங்கெல்லாம் நில உரிமையாளரா மாறணும். இதுதான் அம்மாவுடைய விளக்கம். நிச்சயமா, உழைப்பவனுக்கு உழுபவனுக்கே நிலம் சொந்தம், வேற எவனுக்கும் சொந்தம் கிடையாது. இதுதான் அம்மாவுடைய தத்துவம். அதை சட்டபூர்வமா வந்து கிடைக்கிற வேலையில வந்து செஞ்சிருக்காங்க, எடுத்து செஞ்சாங்க. வீடுகள் கட்டி கொடுக்க முயற்சி செஞ்சாங்க. அந்த ஊர்லயே வந்து ஒரு பாய் நெசவு தொழிற்சாலை வந்து சிறிய அளவில் வந்து தொடங்குறாங்க. அவங்களால என்ன முடியுமோ, என்னையே அந்த பணியை எடுத்து செய்ய சொல்றாங்க. இன்னும் நிறைய குடிசைகள் நிலைதான் இருக்குது. அந்த அந்த நிலையை நம்ம மாற்றணும், நாகை பகுதி போய் முகாமிட்டு இந்த வேலை செய்யணும் தம்பின்னு சொல்லி எனக்கெல்லாம் வந்து அவங்க கட்டளையிட்டாங்க, அன்பு கட்டளையிட்டாங்க. ஆனால் என்னுடைய காலம், சூழல், களம், நான் எடுத்துக்கொண்ட கருத்தியல் அரசியல், கருத்தியல் சார்ந்த கோட்பாட்டு அரசியல், இதை வந்து நான் பரப்பக்கூடிய காலத்தில் இருக்கிறதுனால என்னால் வந்து அந்த அம்மாவுடைய அந்த ஆசையை, விருப்பத்தை, அவருடைய வேண்டுகோளை என்னால் நிறைவேற்ற முடியலைங்கிறது எனக்கு ஒரு பக்கம் வழியாக இருக்கு. நிச்சயமா, இந்திய அரசினுடைய பத்ம பூஷன் விருது கூட வாங்கியிருக்காங்க இல்லையா? ஆமா, பத்ம பூஷன் விருது, உலக அளவில் பல விருதுகள் வாங்கியிருக்காங்க, இந்திய அளவில் பல விருதுகள் வாங்கியிருக்காங்க. நிச்சயமா, இப்ப இந்த நிலையில வந்து கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவர்களை வந்து பலியிடுவதற்கான வேலைகள் நடக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டு கழித்து வந்து அவர் கொள்றாங்க. இப்ப இந்த நிகழ்வு வந்து எப்படி நடக்குது? இல்லதான், நீதிமன்றம் விடுதலை செய்யறது, சாதி மன்றம் மரண தண்டனை வழங்குது. மக்கள் மன்றம், மக்கள் மன்றம், அதான் நீதிமன்றம்ங்கிறது சாதி மன்றம். அன்றைக்கு அழித்தொழிப்பு குழுவாக இருந்த, நக்சல்பாரி இயக்கமாக இருந்த அந்த மார்க்சிய லெனினிய குழுக்கள், அதில் இருந்து ஒரு 5-4 மல்லர்கள், ஒரு வள்ளுவர், ஒரு பரையர் சமூகம், ஒரு 6 பேர் கொண்ட குழு. அந்த குழுவில் முதன்மையானவர் தான் அண்ணன் அம்பல்ராஜ் பாண்டியர். இவங்க போய் அங்க வந்து முகாமிடுறாங்க. இந்த நிகழ்வு நடந்து 68 நடக்குது. இது 1980 தான் எதிர்வினை. ஓஹோ, 80 எதிர்வினை நடக்குது. அங்கே நந்தன் என்கிற ஒருவருடைய வீட்டில் தான் இவங்க வந்து பதுங்கி இருக்கிறாங்க, தங்கி இருந்து அவர் எப்ப வருவாங்க, முகாம் போடுறாங்க. ஏன்னா கோபாலகிருஷ்ண நாயுடு வந்து எப்ப வருவான், ஏன்னா வருகிற போது நாய்களோடு வருவதும், துப்பாக்கிகளோடு வருவதும், அல்லது அம்பாசிடர் கார்ல வருவதும், தனக்கான பாதுகாப்போட வெளியே வர இருக்கிறான். அப்ப வந்து அவர் வீழ்த்துறது சாதாரணமான வேலை இல்லை. அப்படிங்கிற இவங்க வந்து முகாமிட்டு அந்த 6 பேரையும் வந்து உணவு கொடுத்து பராமரித்து பாதுகாத்து அவருடைய முழுக்க முழுக்க அந்த பொறுப்பை எடுத்து செஞ்சவர் வந்து நந்தன். நந்தனுடைய உறவினர் தான் பன்னீர்னு சொல்லிட்டு, அவர் தான் கோபாலகிருஷ்ண நாயுடு வந்தால் தன்னுடைய அதை வந்து உணர்த்துவதற்கு மரத்தின் மேலே ஏறிக்கிட்டு குயில் மாதிரி கூவுவது. ஒரு நாள் கோபாலகிருஷ்ண நாயுடு தனிமையில் வந்த நாள் தான் அந்த நாள். வந்து குயில் போல வந்து கூவையில ஒரு 5:31 கோபாலகிருஷ்ண நாயுடைய வாட்சியில கட்டப்பட்ட நேரம், அந்த நேரத்தில் விட்டுருக்காங்க. அந்த மரண தண்டனையை அரங்கேற்றிய சமூக நீதிபதி அண்ணன் அமல்ராஜ் பாண்டியன் என்கிட்ட நேரில் சொன்னது, ரெண்டு நாள் தங்கி விடிய விடிய கதைகள் பேசணும். அந்த நடந்த உண்மை நிகழ்வுகளை எங்களுக்கு சொன்னாரு. என்ன நடந்துச்சு அங்க வெட்டும் போது? பன்னீர் வந்து குயில் மாதிரி கூவுறாரு. கூவுன உடனே இவங்க பாஞ்சு போறாங்க. பாஞ்சு போறோன்னு சுத்தி வளைச்சு வயல்வெளியில வந்து வெட்டையில தடுத்து அடிக்கிறான். அறுவாலே தட்டுறான். ஆளாளுக்கு சுத்தி மெத்தி போட்டு, நல்ல திடகாத்திரமா இருந்திருக்காங்க, முரட்டால வசமான ஆளு, சுத்தி மெத்தி போட்டு ஆளாளுக்கு வந்து அடிச்சு வெட்டி சாய்ச்சு கும்பிடுறான். நீ விட்டுருங்க, நான் இனிமே எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறான்.
சேர்த்து 24 வெட்டுகளுக்கு மேல் துண்டு துண்ட வெட்டி சாச்சு ஒரு வீர வரலாற்றை எழுதுகிறார்கள். கீழ வெண்மணி என்பது வரலாற்றிலே வீர வெண்மணியாக பதிவு செய்யப்படுகிறது அண்ணன் அமல்ராஜ் பாண்டியனுடைய அழித்தொழிப்பு குழுவினுடைய ஆயுதங்களால். அன்னைக்கு அந்த நேரம் தான் அவனுடைய தங்க கடிகாரம் கட்டியிருக்கிறான். அதில் நேரம் வந்து 5:31 அவன் உயிர் பிரிந்த நேரம். தங்க செயின் போட்டிருக்கிறான். 2 கட்டு பணம், 10 ரூபா கட்டு அன்னைக்கு அந்த பணம் இருந்திருக்கு. ஆனால் அதை எதையும் தொடவில்லை. அதுதான் மானமுள்ள போராளிகளுடைய நிச்சயமா. இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த நினைவேந்தர்களுக்கு போகிறீங்க. இல்லை, அதற்கு முன்னாடி ஒரு முதன்மையான செய்தி, அந்த கொலை செய்யப்பட்டு இரத்தக்கடனை இரத்தத்தால் திருப்பம்னு எழுதி சாம்பவனுடைய சிவராமனுக்கு வீரவணக்கம், வாட்டக்குடி இரணியனுக்கு வீரவணக்கம், களப்பால் குப்புசாமிக்கு வீரவணக்கம்னு சொல்லி எழுதி போட்டு போயிறாங்க. அந்த கையெழுத்து நந்தனுடைய கையெழுத்து அப்படின்னு. இப்ப இவர் வந்து கொலை செய்து இவர்களை வந்து படுகொலை செய்து அந்த துண்டறிக்கையை வந்து பேசுறாங்க. எழுதி போட்டுட்டு போ, வெண்மணிக்குள்ளே போறாங்க. எழுதி போட்டுட்டு வெண்மணியை போகல. இப்ப கோவலட்சுமி கொல்லப்பட்டாங்கிற செய்தி வந்து காட்டு தீ போல மக்கள்கிட்ட பரவி இருக்கு. மக்கள் ஆர்ப்பரித்து இந்த 6 போராளிகளையும் கும்பிட்டு வரவேற்று வணங்கி வாழ்த்தி அனுப்புறாங்க. ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி, விடுதலை போராளிகளை வந்து பண்ண மாதிரி. எந்த ஒரு கையில எந்த பணமும் இல்லை. நடந்தே ஆற்றங்கரை வழியாக தலைமுறை வாங்கி போறாங்க. பசி, பட்டினி, கடுமையான கோர பசி, ஆற்று தண்ணியை குடிச்சுட்டே நடந்து போறாங்க. ஒரு இடத்துல வந்து பிணம் வந்துகிட்டு இருக்கு, வேறு வழி இல்லை. தேக்கு மர இலைகளை பிடுங்கிட்டு இந்த பிணத்தினுடைய கறிவாது சாப்பிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு பசி. அப்ப உட்கார்ந்து சரின்னு சொல்லி எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இது சரியான ஒரு முடிவு கிடையாது. நாளைக்கு இந்த பிணம் இல்லைன்னா நம்மள ஒருத்தனை கொண்டு சாப்பிடணுங்கிற ஒரு சிந்தனை தான் நமக்கு வரும். அப்படி ஒரு போராளிகளுக்கு அழகில்லைன்னு சொல்லிட்டு கோவலட்சுமி நாயுடு கையில இருந்த பணத்தையும் நகை அந்த வாட்சையும் செய்யணும் கூட அதை எடுக்கலாமா பயண செலவுக்கு வாங்கினாங்க. அதை செய்யக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிணத்தையாவது சாப்பிட்டு பசிய முறம்தான் அதையும் செய்யக்கூடாதுன்னு ஒரு தூரத்துக்கு போட்டு ஆற்று தண்ணியை குடிச்சுட்டே நடந்து பல கல் தொலைவுகள் நடந்து போய் தான் மாபெரும் வரலாற்றில் வணங்கத்தக்க ஒரு ஒரு போராளி. அமல்ராஜ் பாண்டியனை வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கொண்டாடணும், தலை வணங்கணும், அவரை போற்றணும், அவருக்கு சிலை எடுக்கணும், அவருக்கு சிலை எடுக்கணும். ஆனால் வந்து அவரை பற்றிய ஒரு பெரிய அளவிலான ஒரு முன்னெடுப்பு படத்தையும் அண்ணன் மாவீரன் அமல்ராஜன் படத்தையும் நாங்கள் எடுத்து போகிறதான வெண்மணியில கம்யூனிஸ்டுகள் போலி கம்யூனிஸ்டுகள் அப்படியே பொங்கி எழுறான். அதாவது அந்த சிந்தனைக்கு, மார்க்சிய சிந்தனைக்கு எதிரான அவர்கள் இங்க வந்து அதான் சொல்ற. நீங்க வந்து ராமையாவின் குடிசையை எதுக்கு விலைக்கு வாங்கணும்? தனி உடைமையாக எதுக்காக? அது வந்து மக்களுக்கான ஒரு சொல்லுகிற பொது உடைமை தான் அது. அப்ப நீ தனி உடைமையை வாங்கிட்டு அங்க யாரும் வரக்கூடாதுனா இதுதான் மார்க்சிய அழகியலாம். இவர்கள் வரலாறு நெடுகிலும் ஒரு பிழையான அரசியலை தான் செஞ்சுட்டு வராங்க. வரலாறு தெரியாத சமூகம் எழுச்சி பெற முடியாதுன்னு சொல்றாரு புரட்சியாளர் லெனின். ஆனால் இவர்கள் வரலாறு பேசக்கூடாதுன்றாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் வரலாறு பேசிடக்கூடாது, கெட்ட சாதி. வரலாற்றையும் விடுதலையை பேசக்கூடியவங்க வந்து சாதி ரீதியான அந்த விஷயங்களுக்கு வந்து எதிராக தானே இருப்பாங்க. என்னது வர்க்க விடுதலை? சரி, இப்போ லெனின் சொல்லுகிற கூற்றுக்கு நீ என்ன சொல்ற விளக்கம்? வெண்மணியில் அந்த படுகொலை செய்யப்பட்ட 18 பள்ளர்களுடைய தாய்மொழி என்ன? 26 பறையர்களுடைய தாய்மொழி என்ன? தமிழ். கொலை செய்த கோபாலகிருஷ்ண நாயுடு, பாலகிருஷ்ண நாயுடு, கோவிந்தராஜ நாயுடு, ராமமூர்த்தி நாயுடு, சீனிவாச நாயுடு, முத்துகிருஷ்ண நாயுடு இவர்களுடைய தாய்மொழி என்ன? பேசுவார்களா இவர்கள்?
இல்ல பேச மாட்டாருன்னு சொல்றீங்களா? பேச மாட்டாங்க. என்னை பேசியிருக்காங்களா இது வரைக்கும்? 55 ஆண்டுகளாகி பேசியிருக்கிறார்களா? எப்போதும் பேசுவார்கள், எப்போதும் பேச மாட்டார்கள். ஏன்னா இவங்களுடைய சொந்தக்காரன் தான் 100 ஆண்டுகளாக அந்த கட்சியில தலைவர்களா இருந்தார். வெறிபிடித்தவர்களுடைய கூடாரம் தான் கம்யூனிஸ்ட், அதனால திராவிட கட்சிகளை ஒட்டிக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், இவர்கள் அதிமுகவுக்கும் திமுக என்கிற அந்த இரண்டு திராவிட கட்சிகளுடைய பொது சுமக்கக்கூடிய கழுதைகள். கம்யூனிஸ்டுகள் கிடையாது, இவர்கள் பொது சுமக்கும், திராவிட பொது சுமக்கும் கழுதைகள். இதுதான் யதார்த்தமான வரலாறு. சரி, நீ என்றைக்காவது வந்து இந்த மண்ணின் மக்கள் ஆளுமைக்கு வர விட்டுருக்கிறியா, அதிகாரத்துக்கு வர விட்டுருக்கிறியா? இந்த ரெண்டு கட்சிகள் அன்னைக்கு வந்து கட்சி தலைமையாக நின்றவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா சித்தமல்லி முருகையன், அவரை நீங்க வந்து படுகொலை செய்தீர்கள். படுகொலைக்கு நீதியை பெற்று தந்தீங்களா? இல்ல. சரி, சித்தமல்லி முருகனுக்கு ஒரு சிலை வைப்பதற்காக அனுமதிச்சுங்களா? அனுமதிக்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய லட்சணத்தை சொல்றேன். என்னிடத்தில் சொல்றாங்க, இந்த கட்சி எங்களுக்கு அப்பாவுக்கு சிலை வைக்கிறது தடுக்குதுன்னு குடும்பத்தில் உள்ளவங்க சொல்றாங்க. மல்லர் மிட்டு வளர்ந்தா நீங்க சிலை வைக்கணும்ன்றாங்க. இதுதான் நிலை. இல்ல, அதுல என்ன உங்களுக்கு உடன்பாடு இல்லாம போகுதுன்னு சொல்ல நினைக்கிறீங்க? உடன், அதாவது நீங்க இப்ப பண்ண அடிமையா இருந்தீங்கல்ல, இப்ப கம்யூனிஸ்ட் அடிமையா இருங்க. காவல் நிலையத்துல கெட்டி தொங்க, ஒரு ரெண்டு விரல்ல கெட்டி தொங்க விடுறாங்க. நகமும் சதயமாக பிச்சுட்டு கீழே விழுந்தாரு. அந்த தழும்புகளோடுதான் நிக்கிறாரு. அவரை வந்து நக்சல் மாதிரி மார்க்சிஸ்ட் கிடையாதுன்னு சொல்லி குடும்பத்தோட பிரிச்சு, ஊரில் இருந்து பிரிச்சு, எந்த இடத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்காம இந்த வேலையை செய்தவர்கள் தான் இந்த மார்க்சிஸ்ட். கடைசியில் அவர் தன்னுடைய தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதிமுக அளவு சேர்றாரு பின்னாடி, ஓ எஸ் மணியன் தலைமையில. அங்கு வந்து வெண்மணி போராளிகளுக்கு இதே போல அதிமுக சார்பாக எல்லா கட்சியும் வரட்டும் நினைச்சிட்டு அவங்க ஒரு வரவேற்பு வைக்கிறாங்க, ஒரு வளைவு கட்டுறாங்க. இப்ப நம்மளுடைய அரசியல் பிழைப்பு, அரசியல் வியாபாரம் வந்து கெட்டு போயிரும் அப்படிங்கிறதுக்காக நந்தனை படுகொலை செய்கிறார்கள் இந்த கம்யூனிஸ்டுகள் சொந்தக்காரங்களை வச்சு. இதுதான் மார்க்சிஸ்ட். அந்த கோர முகத்தை கிழித்து தொங்க விடணும், கோர முகத்தை கிழிச்சு தொங்க விடணும். அதாவது வந்து வெண்மணி, அந்த வெண்மணி போராளிகள் கொலையுண்ட குடும்பங்களுக்கு நீ ஒரு சென்ட் நிலம் கூட நீ வந்து பெற்று தந்தது கிடையாது. அது எல்லாமே 13,000 ஏக்கர் அந்த பகுதியில வந்து பெற்று தந்தவர் கஷ்டமான் மல்லத்தியார் வீரத்தாய். கோபாலகிருஷ்ண நாயுடுவை வந்து நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருது. தேவேந்திர குல வேளாளர் சாதி மன்றம் தான் அவருக்கு வந்து மக்கள் மன்றத்தில் வந்து மரண தண்டனை கொடுக்குது. அந்த மரண தண்டனை கொடுத்த எங்கள் நீதிபதி அண்ணன் அமல்ராஜ் பாண்டியன். இந்த படங்களை எடுத்துட்டு நாங்க போகையில இவன் பொங்குறோம், பதறோம். அப்ப நீ என்ன செஞ்ச? அந்த கோபாலகிருஷ்ண நாயுடு வந்து அவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றத்துக்கு மிக முக்கிய காரணமா இருந்தவர் நந்தன். அந்த நந்தனை கொலை செய்த பின்னணியில இருக்கிறாங்க. மல்லமிப்புகளம் அந்த பகுதியில் கால் பதித்த போது அவன் வந்து குழு போட்டு, மத்திய குழுன்றான், அறிக்கை போட்டு, சாதி அமைப்பு வருது. சாதி அமைப்பு மார்க்சிஸ்ட் கட்சியை விட சாதி அமைப்பு இங்க வேற எது இருக்கு சொல்லுங்க? மல்லமிப்புகளம் தமிழ் தேசிய விடுதலைக்கான இயக்கம். நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு சாதி இயக்கம் கிடையாது, நீதான் சாதி இயக்கம். நம்ம தம்பிகள், நம்மளுடைய உறவுகளுடைய திருமணத்திற்கு நான் அழைக்கப்பட்ட போதே அவர்கள் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. அழைக்க கூடாது, அழைப்பதில் பெருமோட கூடாது. அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கறாங்க. ஆமா, கொடுத்தார்கள் என்பதுதான் வரலாறு. இன்னைக்கு 10 தொகுதியிலிருந்து 1 தொகுதியிலிருந்து நிக்கிறான் அவனுடைய ஏமாற்றுத்தனம். 1 தொகுதியும் போயிடக்கூடாதுதான் சீமானனை வந்து அங்க உள்ள விடுறது இல்லை. செந்தில் மல்லர் வந்த எதிர்ப்பு, கொடி கட்டக்கூடாது, கொடியை தூக்கிட்டு வரக்கூடாதான், பதாகையை தூக்கிட்டு வரக்கூடாதான். பதாகையில் உனக்கு என்ன பதற்றம்? இல்ல, அப்படி கிருஷ்ணபால் மல்லத்தியருடைய படம் இருக்குது, 13,000 ஏக்கர் நிலத்தை பெற்று தந்தவர். இங்கிட்டு கோபாலகிருஷ்ண நாயுடு வந்து வெட்டி படுகொலை செய்த மாவீரன்
அமர்ராஜ் பாண்டியன் படம் இருக்குது, இது உனக்கு என்னதுக்கு பிரச்சனை? இதை வந்து இந்த படம் வந்து அவர்களை அச்சுறுத்துதுன்னு சொல்றாங்களா? நடுங்க நடுங்க வைக்குது, ஐயோ நம்ம பிழைப்பு போச்சே. இல்ல இப்ப இந்த 44 படுகொலைக்கு வந்து ராமையவன் குடிசை மட்டும் விலைக்கு வாங்கல, பக்கத்தில் கோடி கணக்கில் பல கோடிகள் மதிப்பீட்டில் மிகப்பெரிய நினைவு மணிமண்டபம் கேட்டிருக்கிறாங்க வெண்மணி போராளிகளுக்கு. ஆனால் குடிசைகளை மாற்றுவதற்கு ஒரு மயிறு கூட வேலை செய்யலை. பல கோடிகள் எதுக்கு? அது இறந்து போனவனுக்கு அவ்வளவு பெரிய ஏற்கனவே நினைவு இல்லம் இருக்குது, நினைவில்லம் கட்டப்பட்டுருச்சு, ராமையாவின் குடிசை வந்து நினைவில்லமாக கட்டப்பட்டுருச்சு. பெரிய பல கோடிகள்ல வந்து நீ வந்து இங்க குடிக்க கஞ்சி இல்லாம இருக்கான், குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கான், அவர்களுடைய அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன, அவருடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு என்ன, இதை பற்றியெல்லாம் இவர்கள் சிந்திக்கிறது கிடையாது. அதை காட்டி அந்த மணிமண்டபத்தை காட்டி அரசியல் பண்ணி வெண்மணி போராட்டங்கள், வெண்மணி போராட்டத்திற்கும் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எந்த தொடர்பும் கிடையாது. அந்த மக்களுடைய விடுதலைக்காக, அவருடைய வாழ்வியலுக்காக, அவருடைய வளர்ச்சிக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக முழுக்க முழுக்க அவர்களை மீட்டெடுத்தது கிருஷ்ணமன் மல்லத்தியார் தான். அங்கே நீதியை பெற்று தந்தது அமல்ராஜ் பாண்டியன். இவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதை சொல்லி அரசியல் பண்ணி ஏமாற்றி பிழைப்புவாதம் செய்தவர்களும் இந்த போலி கம்யூனிஸ்ட். நிச்சயமாக பல்வேறு தகவலை வழங்குங்க. நன்றி, வணக்கம். நல்ல தம்பி, வணக்கம்.